ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டா டெக்ஸ்பர்க். ஸோ இந்த டுட்டோரியலை வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, strlen ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல்ஸ் தேவை. அந்த ஹெட்டர் ஃபைல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, string.h. ஸோ இந்த string.h ஹெட்டர் ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணிக்கலாம், ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிளுக்கு வந்து இன்னொரு வேரியபிளோட நேமை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட வேலையெல்லாம் வந்து நம்ம வந்து string.h யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து செய்யலாம். ஸோ நான் இந்த டியூட்டோரியலை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன் யூஸிங் strlen ஆஃப் ஸ்ட்ரிங் லென்த்தாக ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று யோசிக்கணும், இதோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோன்னா, அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நம்பராக தான் இருக்கும். ஸோ அது நம்பராக இருக்குதுன்னா அதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, இன்டிஜரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நான் லென்த்தை வந்து n அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அதே போல் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு தான் வந்து லென்த்தை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எதில் டிக்ளேர் பண்ணுவோம், கேர். நான் இதில் வந்து நேம் ஆஃப் 20 அப்படிங்கிற ஒரு நேம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அடுத்து ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி enter the நேம். ஸோ அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு நேம் வந்து ப்ரிண்ட் பண்ண சொல்லிட்டு gets of name. ஸோ அதை வந்து நேமில் வந்து கெட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன்னா, n ஈக்குவல் டு strlen ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் என்னதுன்னா, ஸ்டெப் டு ஃபைண்ட் ஸ்ட்ரிங் லென்த்து. ஸோ இந்த லைனில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்த லைனில் நான் என்ன பண்ணேன்னா, printf \n லென்த் ஆஃப் percentage s இஸ் percentage d கமா நேம் கமா n. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை ரன் கம்பைல் பண்ணுறேன், டன் ரன் பண்ணுறேன், என்டர் த நேம் அப்படின்னு கேட்குது. நான் வந்து விஜய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லென்த் ஆஃப் விஜய் இஸ் 5 அப்படின்னு கொடுக்குது. ஸோ நான் இப்போ இதை வந்து இதே ஒரு லார்ஜ் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்டர் த நேம்னு கேட்குது. நான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லென்த் ஆஃப் ப்ரோக்ராமிங் இஸ் 11. நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து 11 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெறும் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் கொடுத்தேன். சப்போஸ் இப்போ நான் இதில் வந்து நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட லென்த் என்ன காமிக்குது அப்படின்னா, 13 அப்படின்னு காமிக்குது. ஸோ எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து 11 கேரக்டர்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஒரு சி இருக்குது. ஸோ டோட்டலாக 13 கேரக்டர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது எப்படி ஃபைண்ட் ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து n அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எண்ணுங்கிற வேரியபிளுக்கு நம்ம வந்து வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலாக அந்த எண்ணுக்கு என்ன வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நேமுங்கிற வேரியபிளில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைன் பண்ண சொல்லி இந்த இதில் சொல்கிறோம். அதை ஃபைன் பண்ணி அதோட வேல்யூவை வந்து எண்ணுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த நேம் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குற இன்புட்டோட கேரக்டர் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதோ அதை வந்து ஃபைன் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் லென்த் வந்து எண்ணில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ அடுத்த லைனில் வந்து நம்ம வந்து எண்ணை ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் லென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
கீப் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராம யாராவது இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.